ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கர்ஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கர்ல சூப்பரா அடிப்பிடிக்காம ஆம்பூர் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். எக்ஸாக்டா ஆம்பூர் பிரியாணி எந்த மாதிரி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் சீரக சம்பா அரிசி வந்து 2 கப் அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இதுக்கு மிளகாவை அரைக்கணும். அதுக்கு வந்து நான் 3 வெறும் மிளகாயும் அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் 5 சேர்த்து சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதோட ஒரு 5-6 பல் பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நான் 4 டீஸ்பூன் எண்ணெயும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 5 கிராம்பு 2 சின்ன துண்டு பட்டை 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி சூப்பராக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸில் தக்காளியை நான் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த மிக்சர் ஜார் அலசி கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, சிக்கன்லேருந்து வர தண்ணியும் போதும். இன்கேஸ் சிக்கன் வேகலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு சிக்கன்லேருந்து. தண்ணி வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயிர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு நான் சேர்க்கிறேன். நான் தயிர்லையும் புளிப்பு இருக்கும், தக்காளி வந்து 2 சேர்த்துருக்கோம். அதனால 1/2 எலுமிச்சை பழம் சாறு இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. இப்போ வந்து நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். 1 கப்புக்கு வந்து 1/2 கப் தண்ணி கணக்கு. அதனால 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க சீரக சம்பா அரிசியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 1 விசில் விட்டுக்கலாம். 1 விசில் வச்சா போதும், நல்லா வெந்துடும். ஏற்கனவே நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம், அதனால் இந்த ரேஷோக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் 1 விசிலுக்கு அப்புறமா ஃபுல்லாக ஏரெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துருக்கேன். எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. குக்கரில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல, சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் செஞ்சுங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான ஆம்பூர் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.